programming seriously. நம்ம போன வீடியோல வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்க்கு யார் நேம் வைக்கிறா, வேரியபிள்ஸ்க்கு எந்த மாதிரியான நேம் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து எந்த மாதிரியான டேட்டாவை வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்றது அப்படிங்கிற பார்க்க போறோம். எபிசோட் 6, types of data that can be stored on variables. இந்த வீடியோல நம்ம வெறும் நம்பர்ஸ் மட்டும் பார்த்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேரியபிள் அப்படிங்கறத ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம அதை டிக்ளேர் பண்றோம் சொன்னேன்லையா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்லையா. அந்த எக்ஸாம்பிள் என்ன, that is equal to move forward. இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் van அப்படிங்கறது van அப்படிங்கற வேரியபிளுக்கு நம்ம சில வேர்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த வேர்ட் என்ன, move forward. நம்ம வெறும் வேர்ட்ஸ் மட்டும் தான் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? இப்ப நான் கம்ப்யூட்டர்ல அடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ரெண்டு நம்பர் தேவை இல்லையா? இந்த ரெண்டு நம்பரையும் நான் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும், பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்மளால வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க ஒரு கேம் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேம் என்னன்னா, ஒரு புதையல் இருக்கு, ஒரு சோல்ஜர் இருக்கா, இந்த சோல்ஜர் போய் அந்த புதையல் எடுக்கணும், இவன் போக கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் அங்க இருக்காங்க. ஒருவேளை அங்க எல்லாத்தையும் அந்த சோல்ஜர் சண்டை போட்டு ஜெயிச்சு போய் அந்த புதையல் எடுக்கலாம். ஒருவேளை அந்த சோல்ஜர்லாம் அவனை மூணு வாட்டி கத்தியில குத்திட்டாங்கன்னா அவனால போய் அந்த புதையல எடுக்க முடியாது. இந்த கேமை நீங்க வந்து பைத்தோன்ல கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம் அதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும் நினைக்கிறீங்க, எந்த எப்படி ப்ரோக்ராம் எழுதுவீங்க, எந்த மாதிரியான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வேரியபிள் தான். அந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னன்னா அந்த கத்தி, ரெண்டாவது வேரியபிள் வந்து அந்த சோல்ஜர். இப்போ ஒரு வாட்டி அந்த சோல்ஜர் கத்தி குத்தினப்போ அவர் கொஞ்சோண்டு வீட்டினாரு, ரெண்டாவது கத்தி குத்தினப்போ இன்னும் கொஞ்சம் வீக்கானாரு, மூணாவது வாட்டி குத்தினப்போ அவர் செத்து போயிட்டாரு. ஸோ மேக்சிமம் வேல்யூல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரணும். உங்களுக்கு இதுலருந்து என்ன தெரியுது, நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸ் கூட பண்ணலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரியான ஆபரேஷன் எல்லாமே பண்ணலாம். இப்போ வேரியபிள்ஸ் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வேரியபிள்னா ஒரு பாக்ஸ் மாதிரி, அந்த பாக்ஸுக்குள்ளார நம்ம நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். அதில் முதல் டைப் ஆஃப் டேட்டா என்னன்னு தூயா இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு, இந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளால் நம்பரை போட்டு வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளே நம்பர், பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்க நம்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து பைத்தானில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ தான் நான் இப்போ காட்ட போகிறேன். சரி, இப்போ வேரியபிள் நேம் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ண போகிறாங்க, நம்ம தான் டிசைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து வேரியபிள் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். இந்த நம்பர் ஒன்னுக்குள்ளார நான் இப்போ என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், நான் ஸ்டோர் பண்ண வேண்டியது ஒரு நம்பரை. ஸோ நான் இப்போ வந்து 2 அப்படின்னு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், நம்பர் 2. இந்த நம்பர் 2ங்கிற வேரியபிளில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்பர் 1-1 அப்படின்னு பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும், இப்போ நம்பர் 2ல வந்து நம்பர் 1ங்கிறது 2க்கு பதிலாக நான் அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது எங்கெல்லாம் நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பதிலாக 2ங்கிற வேல்யூ அசைன் ஆகும். ஸோ அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்மளால்
எல்லா விதமான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு தூயா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் வந்து நம்பர் 2 வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும்னா, வேரியபிளில் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அடுத்து இன்னொன்று நான் ஒன்று சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்பரில் 2 டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நான் கொடுத்தது எல்லாமே 1, 2 அப்படி தான் கொடுத்தேன். ஸோ அது எல்லாமே வந்து இன்டீஜர் நம்பர். இன்டீஜர் நம்பர் இல்லாமல் நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கூட கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் எக்ஸ்னு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 50 அப்படிங்கிற வேல்யூவை இல்லை நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒய்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், அதில் 3.5. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 வேரியபிளையும் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இசட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நம்பரில் 2 டைப் ஆஃப் நம்பர் இருக்குது. அந்த 2 டைப் ஆஃப் நம்பரையும் நம்ம வேரியபிள்ஸ்குள்ளே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் குட்டீஸ் ஒரு சின்ன டெமோ இன்னைக்கு தூயா சொல்லி கொடுத்த கான்செப்டுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம நம்பர்ஸ் கூட வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். அதுல 2 டைப் இருக்கு. முதல் டைப் என்னன்னா இன்டீஜர், அப்புறம் இன்னொரு ஃப்ளோட்டிங். எப்படி டிக்ளேர் பண்றது, அப்புறம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இன்னொரு டைப் ஆஃப் வேரியபிள் டேட்டாவை பத்தி நாம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்